ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான யூசிட்டி காரில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுக்கி போலினோ அல்பா பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் சூப்பரான கண்டிஷனில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுக்கி அல்பா டீசல் வண்டி தாங்க. இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN04AD9376 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் சென்னையில் தாங்க இந்த வாகனம் இப்போதைக்கு கரண்டெலாம் இருக்குது. இந்த வாகனத்துடைய மாடலை பற்றி பார்க்கும்பொழுது, வாகனம் பார்த்திங்கன்னா 2018 மாடலுங்க இந்த வாகனம். இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 43,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தாங்க ரன் ஆகிருக்கு. இந்த வாகனத்துடைய எரிபொருள் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் தாங்க. வாகனம் 2018 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 43,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடி இருக்குது. வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது, இன்ஜினில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. வாகனம் ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க. இந்த வாகனத்துடைய இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா 1.3 DDISI இன்ஜின் தாங்க இந்த வாகனம். இந்த வாகனத்துடைய இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 1248 சிசிங்க. நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வெஹிக்கிள் இன்ஜினுங்க. இந்த வாகனத்துடைய இன்ஜின் பவரை பற்றி பார்க்கும்பொழுது, வாகனத்தில் இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா 190 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வாகனத்துடைய இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2000 RPMங்க. இந்த வாகனத்துடைய டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்க்கும்பொழுது, வாகனத்தில் டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா 5 கியர் கொடுத்துருக்காங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குங்க. இந்த வாகனத்துடைய சீட்டு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 தாங்க. இந்த வாகனத்துடைய டயர் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பார்த்திங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்காங்க. இந்த வாகனத்துடைய பிரேக்கிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்கும்பொழுது, வாகனத்தில் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்கில் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்துடைய ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 37 லிட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் சேஃப்டியை பற்றி பார்க்கும்பொழுது, வாகனத்தில் பார்த்திங்கன்னா டபுள் ஏர்பேக் வந்துருங்க உங்களுக்கு. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது, வாகனத்துக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வாகனம் அதிக கிலோமீட்டர்லாம் ஓடலாம், வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது, வாகனத்தில் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 3 இயர் கரண்ட்டில் இருக்குங்க. இந்த வாகனத்தில் ஆடியோவுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. டேரெக்டாக கம்பெனி ஆடியோ தாங்க இருக்குது வாகனத்தில். அதனால் AM, FM, USB போர்ட் மூலமாக டேரெக்டாக மொபைல் ஃபோனையும் ஆடியோவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது போக ப்ளூடூத் ஆப்ஷன் வேறு இருக்குங்க. இந்த வாகனத்தை நீங்கள் புதுசாக எடுக்க போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வாகனத்தோட அமௌண்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வாகனத்துடைய எக்ஸ்சேஞ்ச் ஷோரூம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 868221 ரூபாங்க இந்த வாகனத்துடைய ரேட்டு. இந்த வாகனத்துடைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 48,600. இந்த வாகனத்துடைய ஆர்டிஓ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 75,000ங்க. ஆக மட்டும் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து 10 லட்சம் இதுக்கிட்ட வருதுங்க. ஆனால் இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 680,000 தான் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்லாம் கிடையாது. கால் பண்ணி குறைக்கணும் எடுத்தாலும் குறைச்சி பேசலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாகனத்தையும் நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்பிளில் பார்த்தீங்கன்னா சேனல் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு டேரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு உங்களோட வாகனத்தை புகைப்படம் அல்லது வீடியோ வகை எடுத்து அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழருடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணாட்டி, இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.